ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு மார்னிங் ஸ்டார்ட். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனைக்கட்டி கிளம்ப போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா ஐ காட் டு கெட் திஸ் பேபி. ஆனைக்கட்டி தான் இப்போ கிளம்ப போகிறோம். ஆனைக்கட்டி கன்ஃபார்மாக இல்லையான்னு தெரில. அங்கேருந்து எங்கே போகிறோன்றது சத்தியமாக தெரியல. போய் தான் எல்லாமே முடிவு பண்ணோம். அங்கே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காந்தி ப்ரோ வரேன்னு சொல்லியிருக்காரு. அவரை போய் நான் காந்திபுரத்துலேருந்து பிக்கப் பண்ணோம். அதுக்காக தான் நான் வந்து இங்கே நின்றுட்டுருக்கேன். அவர் கால் பண்ணிட்டார் அப்படின்னா நான் இங்கேருந்து அப்படியே கிளம்பிடுவேன். அப்படியே காந்திபுரம் போயிட்டு அவர் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே தொடியலூர் போகணும். இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஆம்பியன்ஸ்லாம் அப்படியே உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. கம் ஆன் கைஸ், லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. காந்திபுரம் ரீச் ஆகிட்டோம். காந்திபுரம் வரேன்னு சொல்லிட்டாரு. அவர் தான் வந்து அவர் 10-15 minutes வந்துடுவார். யார் யாரெல்லாம் வராங்க அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே போகிற வழியில் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நான் அப்படியே போகிற வழியில் நான் எங்கே போகிறேன், எடுக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அந்த வ்ளாக் அட்டாச் பண்ணலாம். என் இன்ஸ்டா ஐடி பார்த்தீங்கன்னா கீழே எடுத்துட்டேன். அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஃபோட்டோஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா ப்ரோசஸாக எடுத்து இது பண்ண போகிறேன். கைஸ் அவங்களும் வந்துட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 7:30 ஆகுது. இப்போ அப்படியே நான் கிளம்புறேன். போயிட்டு கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆனைக்கட்டி வந்துட்டோம். இவர் என்ன புஸ்கில் கேரளா போகலான்றாரு. இவர் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் கௌதம். இவர் இது வந்து இவ்வளோ வந்து நேற்று நீங்கள் லாகில் பார்த்துருப்பீங்க, அதனால் இவ்வளோலாம் வேணாம். கார்த்தி ப்ரோ இருக்காருங்க, அவர் பிஸியாக இருக்காரு. கார்த்தி ப்ரோ ஓகே, இப்போ எங்கே போகணும் பிளான்? இப்போ நம்ம கேரளாவில் மணார்காடெல்லாம் தாண்டி மீன் வளம் வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம். ஏய், ஆனைக்கட்டி தானே கூட்டு வந்தேன். ஆனைக்கட்டி தான் சத்தியமாக ஸ்கிரிப்டட் கிடையாது, எனக்கே சாக்கு தான். ஆனைக்கட்டி தான் வந்தாங்க. இங்கே நல்லா இருந்துச்சு, கிளிப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனைக்கட்டி நான் ரூமில் கூட ஆனைக்கட்டி தான் சொல்லி வந்திருப்பேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே போக போகிறோம், டெவலப் பண்ண போகிறோம் ஸ்டோரியை. நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். சாப்பிட்றோமோ இல்லையோ, கண்டிப்பாக ட்ரிப் அப்படின்னா என்ன வேணும்? டீ, சாய். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னை விட்டுகிட்டே வந்து டீ குடிச்சிட்டாங்க. நான் குடிக்கல, நான் வீட்லேயே குடிச்சிட்டு வந்தேன். வீட்லேயே குடிச்சிட்டு வந்தியா? வா, என்ன வேடிக்கை பார்க்குற, வரலாமா வேணாமா யோசிக்கிறியா? குர்குரே ரொட்டி. இது என்னது? அது கூட தெரியாம கிளம்பிட்டாங்க. இப்போ நாங்கள் அப்படியே பொறுமையாக ஜாலியாக விளையாடிட்டு பேசிட்டு ஜாலியாக அப்படியே இந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே முன்னாடி போகிறோம். அப்படியே நீங்களும் அப்படியே எங்களோட வந்து கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. போகலாமா ப்ரோ? போகலாம் ப்ரோ, போகலாம். ரைட், கைஸ் கேரளா வந்துட்டோம். என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கு, இது ஒரு பைத்தியம். லூசு பைய, லூசு பைய. கேரளா வந்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னா என்ன ரெஸ்டாரண்ட் பாத்தீங்கன்னா, ஓகே மேல இருக்கு பாருங்க, இதுதான் பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட். இங்கதான் பாத்தீங்கன்னா நாங்க வந்து 2 இட்லி சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு முடிவு பண்ண போறோம். கைஸ் பாத்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கே போகிறோம் வெங்கடேஷ் ப்ரோ? எங்கே போகிறோம்? அடுத்தது மன்னார்காடு. மன்னார்காடு, மன்னார்காடுன்றது தான் போகிறோம். ஆக்சுவலாக என்ன நம்பவே முடியல, நம்ம கேரளா வந்துட்டோன்னு. கோயம்புத்தூர்லேருந்து கேரளா எவ்வளோ கூட்டம்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. ஓகே, இப்போ நான் அப்படியே போகிறேன். அப்படி போயிட்டு அப்படியே நீங்களும் கூட வாங்க, நான் அப்படியே கேரளா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காட்டுறேன். கம் ஆன் கைஸ். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா வந்துட்டு மன்னார்குடி போயிட்டுருக்கோம். இப்போ அப்படியே அங்கே தான் இப்போ தான் பெட்ரோல் அடித்தேன். நான் ஆனைக்கட்டின்னு சொல்லிட்டு 200 ரூபாய்க்கு மட்டும் அடிச்சுட்டு வந்தேன். வந்து பார்த்தா ஆஃப் ஆகிற நிலமையில வந்துருச்சு. சரி, கரெக்டாக பெட்ரோல் பங்கிட்ட வந்துட்டோம். வந்துட்டு இப்போ தான் அங்கே பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே பொறுமையாக ஜாலியாக கதை பேசிட்டே ஜாலியாக போயிட்டுருக்கோம். நீங்களும் எங்கள் கூட வந்து அப்படியே என்ஜாய் பண்ணுங்க. கம் ஆன் கைஸ். இப்போ அப்படியே ஒரு சூப்பரான ஸ்பாட்டில் நிறுத்தியிருக்கோம். இப்போ அப்படியே திரும்பி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க அந்த வியூவை. இடம் வேற லெவல்ல.
கைஸ், இப்படி ஒரு அமைதியான பிளேஸில் இப்போ பின்னாடி வியூலாம் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ட்ரெக்கிங் போயிருக்கீங்க, அது ரொம்ப மெமரபுளாக இருக்குது அப்படின்னா அதை அப்படியே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அப்படியே எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்றத அப்படியே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. இந்த தண்ணி போகிற சத்தம் மட்டும் அப்படியே மெலோடியாக கேட்கும் பாருங்கள். இதுல நீ மூஞ்சக்கெல்லாம் ஃபவுண்டேஷனு லிப்ஸ்டிக்கு எல்லாம் போயிடும், ஃபவுண்டேஷன் எல்லாம் போயிடும், போச்சு. இதுதான் ரியாலிட்டி கைஸ், பாத்தீங்க அந்த அந்த கிளிப் பாருங்க, இப்ப இந்த கிளிப்ப பாருங்க, இப்ப ரியாலிட்டி உங்களுக்கே புரியும். How is the feel? ஏன் பாத்தி நாங்க ஜாலியா நடுவில் என்ன வைப் பண்ணிட்டு இருக்கோம். கைஸ், இந்த மாதிரி ஒரு இடத்துல அமைதியாக தண்ணி சத்தத்தை மட்டும் கேட்டுட்டு ஜாலியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்படி இருக்கிறது எவ்வளோ ஹாப்பி. எங்கள் கூட நின்று நீங்களும் ஜாலியாக இருக்கும். கமான் கைஸ், என்னால் வந்து உங்களை கூட்டிகிட்டு தான் போக முடியல. வீடியோ வழியாக நான் என்ஜாய் பண்ணுறது அப்படியே உங்களுக்கும் காமிக்கிறேன், நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. மீன வாயில போட்டதால கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் அப்படியே ஜாலியாக ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். நான் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் போடுறேன், இல்லைனா இவங்க ஐடியெலாம் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிட்டு என் ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்ஸை வந்து ரேட் பண்ணுங்கள், எப்படி நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நாம் இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் அப்படியே இங்கேருந்து கிளம்பலாம். ஓகே கைஸ், இப்போ நாம் இந்த இடத்துலேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு முன்னாடி ஒரு ஸ்பாட் ஏதாவது இருந்தால் அங்கே போய் நான் வீடியோ கவர் பண்ணுறேன், அப்படி இல்லைனா அடுத்த ஸ்டாப் மேபி அந்த ஸ்டாப்பாக கூட இருக்கலாம். அது எந்த ஸ்டாப்னு மன்னார்குடினா இல்லை என்ன 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 ஸ்டாப் வந்து சிலிக்கான் வேலியா ஏதோ ஒரு வேலி, அந்த வேலி தான். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் பாருங்கள், தமிழ்நாட்டில் வண்டி ஓட்டுறதுக்கும் கேரளாவில் வண்டி ஓட்டுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஃபுல்லாகவே ஹில்ஸ் தான். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஏற்காடு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும். ஏற்காடு ஊட்டி அந்த மாதிரிலாம் இப்படி தான் இருக்கும் தமிழ்நாட்டில். உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டில் ஹில்லி ஏரியாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் கேரளாவில் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது. நான் கேரளா வந்திருக்கேன், 2018 பக்கம் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அதுவும் காரில் தான் வந்தோம். ஆனால் கேரளாவில் பைக் ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக ஒரு ட்ரிப். நான் என்னென்னமோ சொல்லியிருப்பேன், சைலண்ட் வேலி சிலிக்கான் வேலின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கான உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா சைலண்ட் வேலி நேஷனல் பார்க். இங்கே தான் நம்ம போக போகிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 13-15 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். போனால் அங்கே போயிட்டு அந்த வியூலாம் மேக்ஸிமம் உள்ளே போகிறோமா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டால் டைம் ஆச்சு, இப்போயே பார்த்தீங்கன்னா 1:00 அங்கே போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போயே பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11:15 பக்கம் ஆயிடுச்சு. இங்கே ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே பொறுமையாக போகிறதுக்கு அந்த இடத்துல போய் வர்த்தாக இருந்துச்சுன்னா நான் அங்கே போகிறேன், அப்படி இல்லைன்னா நம்ம இங்கேயே என்ஜாய் பண்ணுவோம். சைலண்ட் வேலின்னு பிளான் பண்ணி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மீன்வளம் வாட்டர் ஃபால்ஸ் வந்திருக்கோம். இப்போ இங்கே தான் அவர் பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்ருக்காரு, ப்ரோ பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. நான் பார்த்தீங்கன்னா இப்போது அவ்வளோதான் முன்னாடி போக போகிறோம். போயிட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். மீன் வளம் வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம். இப்போ அப்படியே உங்களுக்கு அந்த எங்க மேம் மீன்ஸ் எல்லாமே அப்படியே காமிக்கலாம் பாருங்க. கைஸ், அது ஹேங்கிங் பிரிட்ஜ். நான் போக மாட்டேன், நான் வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன்.
எங்கே சிங்க போறே பச்சைக்கிளி? கைஸ், இங்க வந்து ஜாலியா ஓடி ஆடி நானும் வெங்கட் ப்ரோவும் விளையாடிட்டு இருக்கோம். ஆனா இந்த இடத்த பாருங்களேன், சுத்தி அமைதியா இருக்கு. இந்த பறவை சத்தம், இந்த தண்ணி ஊத்துற சத்தம், இது மட்டும் தான் கேட்டுட்டு அமைதியா இருக்கு. செம்ம ஹாப்பியா இருக்கு, என்ஜாய் பண்றோம். நீங்களும் எங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. கம் ஆன் டார்சான் பாருங்க, அங்க பாருங்க. எத்தனை நீச்சல் கொண்டு வந்த எங்கள் வீட்டு பிள்ளை. கைஸ், அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரெக்கிங்கு அதெல்லாம் நான் போகல, இவங்க போயிட்டு இருந்தாங்க. நான் சும்மா வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஹைட்டுனா கொஞ்சம் பயம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து படி ஏறி நாங்கள் ஃபால்ஸுக்கு போக போகிறோம். கமான் காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டோம். அது என்ஜாய் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு சும்மா விளையாடிட்டு தான் இருந்தோம். எல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டோட்டில் தான் இருக்கும். மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே நாங்கள் வந்து கோயம்புத்தூர் தான் போக போகிறோம். முன்னாடி பாலக்காரில் ஒரு ஸ்டாப் அடித்து அடிப்போம். இன்கேஸ் அதை வந்து நான் என்ன வீடியோகிராஃபியாக எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படின்னா என்னால் இந்த மோமெண்ட் ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியல. ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ அப்படியே கோயம்புத்தூர் தான் போக போகிறேன். இதுதான் இந்த விலாகோட எண்டு. தட்ஸ் இட் காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலாம் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நித்யா பார்த்தீங்கன்னா பாய் சொல்லுவா, பாய். Thank you.